உலகநாயகன் கமலஹாசன். இவர் ஒரு சிறந்த நடிகர், சிறந்த இயக்குனர், சிறந்த தயாரிப்பாளர், சிறந்த பாடகர், சிறந்த பாடலாசிரியர், சிறந்த நடன இயக்குனர், சிறந்த திரைக்கதை ஆசிரியர், சிறந்த எழுத்தாளர் அப்படின்னு சிறந்த அப்படின்னு போட்டுட்டு கமலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பட்டியலை இட்டுக்கிட்டே போகலாம். அதற்கு 100% அவர் தகுதியானவர் தான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி எல்லோரும் என்னை வந்து உலக நாயகன்னு சொல்கிறாங்க, சினிமாவில் வந்து நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சினிமாவின் அதி தீவிரமான ரசிகன் அப்படிங்கிறது தான் நான் இப்போ வரைக்கும் நினச்சிட்ருக்கேன். அப்படி நான் ஒரு உலக சினிமா ரசிகன் அப்படிங்கிற ஞாபகம் எனக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னா, எனக்கு காலில் விபத்து நடந்து எலும்பு முறிவு சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கும்போது டாக்டர்ஸு என்னை நடக்கவே கூடாது, ஓய்வுள்ளதாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு மாதத்துலேயே 95 படங்கள் பார்த்துட்டேன். டெய்லியும் 3-5 படங்கள் நான் பார்த்துருவேன். ஸோ இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, நாம் வந்து ஒரு பெரிய நடிகரோ இயக்குநரோ கிடையாது, நான் வந்து ஒரு அதி தீவிர சினிமா ரசிகன் அப்படிங்கிறத வந்து கமல் அவர்கள் அவருடைய விழாலே சொல்லியிருந்தார். இப்போது மக்கள் நீதி மய்ய கட்சி ஆரம்பித்து அதுக்கு தலைவராக இருக்கார். ஒரு பக்கம் பிக்பாஸ்லேயும் நடிச்சிட்ருக்காரு, அந்த நிகழ்ச்சி தொகுப்பு பண்ணிகிட்ருக்காரு. இன்னொரு பக்கம் இந்தியன் 2 ஷூட்டிங்காக இரவு பகல் பாராமல் உழைச்சிட்ருக்காரு. இன்னொரு பக்கம் கட்சி தொண்டர்களோ கட்சியின் மற்ற தலைவர்களோ சந்திப்பு நடக்கும்போது அங்கேயும் கலந்துக்கிறாரு. ஸோ இந்த கேப்பில் அவர் சொன்ன மாதிரி தான் ஒரு சினிமா ரசிகன் அப்படிங்கிற ஒரு பொசிஷனை விட்டு கொடுக்காமே இருக்கார் மனுஷன். ஏன் அப்படின்னா, இப்போ ரிலீஸ் ஆகிற பல படங்களை தொடர்ந்து பார்த்து அந்த டீமை வந்து பாராட்டுறாரு. உதாரணத்துக்கு சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த டாடா படத்தை பார்த்துட்டு அந்த டீமையே வாழ்த்திருந்தார். இப்போது மலையாளத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிற படம் தான் இந்த இரட்டா, அதாவது இரட்டா அப்படிங்கிற படம். நம்ம ஜோஜு ஜார்ஜ் நடித்த படம், டபுளாக நடித்து பின்னி எடுத்துருக்கிறதா ரிசல்ட்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த படத்தை கமலர்கள் பார்த்து மிரண்டே போயிட்டாராம். குறிப்பாக படத்தோட ஹீரோ ஜோஜு ஜார்ஜோட நடிப்பை வானளவுக்கு புகழ்ந்து தள்ளிட்டாராம். என்னமா நடிக்கிறார் இவர் அப்படின்னு சொல்லி சிலாகிச்சிருக்காரு கமலர்கள். ஸோ கமலோட இந்த பாராட்டை கேள்விப்பட்ட அந்த இரட்டா டீம் உண்மையாலுமே நெகிழ்ந்து போயிட்டாங்களாம். ஸோ அவ்வளோ பெரிய மாபெரும் கலைஞனே தங்களுடைய படங்களையும் தங்களுடைய படத்தையும் தங்களுடைய கலைஞர்களை பற்றியும் இப்படி புகழ்ந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ விரைவில் அந்த டீம் கமலஹாசனை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் இந்த இரட்டா படத்தை பார்த்துட்டிங்களா? பார்த்துருந்தா உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கவுன் பிளாஸை தெரிவிங்க.